பத்தி பாக்கணும்னா டாப் 10 வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ். ஸ்னேக்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது பாம்புகள், பாம்புகளே ரொம்ப டேஞ்சரஸ்னா பாத்துக்கோங்களேன். எந்த பாம்பா இருந்தாலும் சரி, விஷம் இருக்க பாம்பு ஒரு வகையில டேஞ்சரஸ்னா, விஷம் இல்லாத பாம்பு வந்து இன்னொரு வகையில டேஞ்சரஸ்னா. பாம்பு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா மூலையிலையும் இருக்குன்னா பாத்துக்குவோம். இவ்வளவு வந்து அதிக அளவுல இருக்க பாம்புகளை பத்தி இன்னைக்கு அதுல டேஞ்சரஸா இருக்கிற பத்தி நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அது பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம். ஓகே காய்ஸ், இப்ப நம்ம லிஸ்ட்ல 10வதா இருக்க அந்த டேஞ்சரஸான ஸ்னேக் என்னன்னு பாத்தீங்கன்னா பெல்ச்சர் சீ ஸ்னேக். பெல்ச்சர் சீ ஸ்னேக் அதாவது பேர்லயே தெரிஞ்சு இது வந்து ஒரு கடல்ல இருக்க ஒரு பாம்பு. இந்த பாம்பு பாத்தீங்கன்னா கடல்ல டிராவல் பண்ணுவோம், அதாவது நிலத்திலையும் இருக்க முடியும். இந்த பாம்பு மோஸ்ட்லி கடல்ல இருக்க பாம்புகளுக்குலாம் அதோடைய கடியில வந்து மாத்து மருந்தே கிடையாது. அந்த அளவு கடல்ல இருக்க எல்லா பாம்புங்களையும் விஷ பாம்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்னா பாத்துக்கோங்களேன். இந்த பெல்ச்சர் சீ ஸ்னேக் வந்து இதை பத்தி பெருசா எந்த டேட்டாவும் கிடைக்கல. பட் இந்த ஸ்னேக் கடிச்சா அரை மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து மரணம் வந்துடும் பாத்துக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கரட்பாம்புகள்லாம் இப்போ மற்ற பாம்புகள்லாம் கடிச்சா வந்து ரொம்ப நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் தான் சாவோம். பட் இந்த பாம்புகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பெல்ச்சர் சீ ஸ்னேக் கடிச்சதுன்னா நமக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், அப்படியே கண்ணெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்படி இருந்துட்டு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து இறந்துருவோம். இந்த மாதிரி தான் வந்து இந்த பெல்ச்சர் சீ ஸ்னேக் இருக்கு. ஹாஃப் அன் அவருக்குள்ள உங்களுக்கு என்னதான் வந்து உங்களுக்கு அதாவது அதுக்குள்ள உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் கிடைச்சா கூட நீங்க வந்து கொஞ்சம் பொழைக்கிறது கஷ்டம்னா பாத்துக்கோங்களோ. ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த டேஞ்சரஸான ஸ்னேக் வந்து நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கு. அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க ஒரு டேஞ்சரஸான ஸ்னேக் என்ன பாத்தீங்கன்னா டெத் ஆடர். டெத் ஆடர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தான் வந்து அதிகமாக காணப்பட்டது. பட் இந்த ரீசெண்ட் இயர்ஸா வந்து டெத் ஆடர் வந்து குளோபலா அதிகமா வந்து டெத் ஆடர் காணப்பட்டிருக்கா பாத்துக்கோங்களோ. ஸோ இதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்ல, இந்த பாம்பு வந்து ரொம்ப டேஞ்சரஸும் கூட. இந்த பாம்பு ஏதாவது வந்து ஒரு புதர்ல மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்லயே இருந்தா கூட நம்ம அவ்வளோ வந்து சீக்கிரமா இது வந்து இது பாம்புன்னு கண்டுபிடிக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்னா பாத்துக்கோங்க. இந்த பாம்பு நம்மள கடிச்சிச்சுன்னா நம்ம வந்து 6 மணி நேரத்துல இறந்துருவோம். 6 மணி நேரம்ன்றது உங்களுக்கு அதிக எண்ணிக்கை தான் தெரியும். ஸோ உண்மையாலே அது அதிகம் தான் இருந்தாலும் அந்த 6 மணி நேரத்துல வந்து நீங்க பயங்கரமான ஒரு கொடுமையை அனுபவிக்கீங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதாவது உங்க கையில இப்போ உங்க கை தசைகள் எல்லாம் யாராவது குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்க கையை செயலிழந்து போற மாதிரி அந்த மாதிரி ஒரு பயங்கர வலியும் சேர்ந்து கையை உணர முடியாம அப்படி போயிடும். தலையெல்லாம் பயங்கரமா வலிக்கும், அப்படியே உங்க யாரோ வந்து சுத்தி இழுத்து மண்டையில அடிச்ச மாதிரி அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். கையில வலி ஆக்சுவலி கையில தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். பட் அந்த அவ்வளவு பயங்கரமா இந்த வலி வந்து உங்க உடம்பு ஃபுல்லா வலிக்கிற மாதிரி அப்படி ஒண்ணு உங்களுக்கு தோணுமா. நீங்க வாமிட்டிங் அந்த மாதிரி நிறைய வந்து அப்ப எடுப்பீங்களா. ஸோ கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு சித்திரவதை அனுபவிப்பீங்க. என்னதான் வந்து உங்களுக்கு அதுக்குள்ள ஆன்டிடோட் கொடுத்தா கூட உங்களுக்கு அது எஃபெக்ட்ல இருந்து மீறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ இவ்வளவு டேஞ்சரஸா இருக்க இந்த டெத் ஆடர் தான் நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல ரொம்ப டேஞ்சரஸான ஸ்னேக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன் கோப்ராஸ். பிலிப்பைன் கோப்ராஸ் பாத்தீங்கன்னா கோப்ரா வகையில கோப்ரா வகையை பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ரொம்ப வெனமஸான ஸ்னேக்னு சொல்லலாம். இந்த பிலிப்பைன் கோப்ரா பாத்தீங்கன்னா 1-2 மீட்டருக்குள்ள அவ்வளோ லென்த்ல இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்க ரெக்கார்ட்ல ரொம்ப பெரிய பிலிப்பைன் கோப்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா 4 மீட்டர் இருக்கிறது தான் வந்து இந்த பிலிப்பைன் கோப்ரா தான் இது வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த பாம்பு கடிச்சிச்சுன்னா நம்ம வந்து 6 மணி நேரத்துல இறந்துருவோம்னா பாத்துக்கோங்களேன். பட் இந்த 6 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். மெயினா வந்து இந்த பாம்புலதான் வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் வருமா, நம்மளை கடிச்சா வந்து நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோமா, ரொம்ப சிரமப்பட்டு அப்படியே மூச்சையை அடைக்கிற மாதிரி இருக்குமா, அவ்வளோ வந்துட்டு ஒரு பக்கம் வலியும் வந்துட்டு அந்த மாதிரி வந்து பயங்கரமா இருக்குமா. ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப டேஞ்சரஸா நம்மளை 6 மணி நேரத்துக்குள்ளேயே கொள்ற அளவுக்கு இவ்வளோ விஷம் இருக்கிற இந்த பாம்பு தான் வந்து நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கு. ஓகே கைஸ், அடுத்த நம்ம லிஸ்ட்ல போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மென்ஷனா வந்து நான் ஒரு பாம்பை வந்து பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது அந்த ஸ்பெஷல் மென்ஷன்ல இருக்க அதாவது அந்த லிஸ்ட்ல அந்த பாம்பு இல்லை. ஸோ அந்த பாம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைமண்ட் பேக் ராட்டில் ஸ்னேக். அதாவது நம்ம காமனா ராட்டில் ஸ்னேக் கேள்வி பாருவோம்ல, அது இந்த பாம்பு தான். இந்த பாம்பு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ மெக்சிகோல வந்து அதிகமா காணப்படுது. கிட்டத்தட்ட மெக்சிகோல ரெக்கார்டா வர 98% ஆஃப் பாம்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டைமண்ட் பேக் ராட்டில் ஸ்னேக் உடைய கடிதம் பாத்துக்கோங்களேன். இந்த பாம்பு கடிச்சா என்ன ஆகும் நீங்க கேட்கலாம். அதாவது இந்த பாம்பு கடிச்சது உடனே நம்ம 6-18 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இறந்துருவோம், அதுக்குள்ள நம்ம வந்து இறந்துருவோம். ஸோ அப்படி இருக்க இந்த பாம்பு வந்து உங்களுக்கு இது அதிகமா தெரியலாம் 18 மணி நேரம்ன்றது. பட் இந்த பாம்பு கடிச்ச உடனே இதுல இருக்க நியூரோ டாக்ஸின் வந்து நம்மளோட டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை அடிச்சுட்டு வரணும் பாத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து செத்து தான் வருவோம். பட் இது வந்து அவ்வளோ நேரம் வந்து நம்ம சாவரக்கு எடுக்கிறனால ஸோ அதுக்குள்ளே எப்படியோ வந்து நம்ம மருந்து கடிச்சு நம்மளை வந்து காப்பாற்றிடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தில் இருக்கனால இது நம்ம லிஸ்ட்ல இல்லை. பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப டெட்லியான ஸ்னேக் தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வெஸ்டர்ன் டைமண்ட் பேக் ராட்டில் ஸ்னேக் வந்து நம்ம ஸ்பெஷல் மென்ஷனில் வந்திருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்க ரொம்ப டேஞ்சரஸான ஸ்னேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகர் ஸ்னேக். டைகர் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாவில் தான் வந்து காணப்படுது. அதாவது இந்த மாதிரி
டெட்லியான வெனமஸான ஸ்னேக் எல்லாமே மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாவில் தான் வந்து காணப்படுதுங்க. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 மீட்டர் லென்த் இருக்கும். இது ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை, ஸோ இதில் சின்னது தான் தெரியுது. பட் இது சைஸை பார்த்து எடை போட்டுறாதீங்க. இந்த பாம்பு கடித்த உடனே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து இறந்துருவோம். அது பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி பல இதனால நம்ம வந்து ரொம்ப 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 பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து தண்ணி சத்து எல்லாம் குறைஞ்சி அதுலேயே நம்ம பாதி இறந்துருவோம்னா பார்த்துக்கோ. இந்த மாதிரி கொடூரமாக தான் வந்து இந்த டைகர் ஸ்னேக் கழிச்சோன்னே இருக்கும். ஸோ இன் அது மட்டும் இல்லை, இந்த டைகர் ஸ்னேக் வந்து ரொம்ப குயிக்காக ஆக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இவ்வளோ டெட்லியாக டேஞ்சரஸாக இருக்கனால தான் இந்த டைகர் ஸ்னேக் வந்து நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல இருக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரொம்ப டேஞ்சரஸான ஸ்னேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசல் வைப்பர்ஸ். ரசல் வைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியன் சப் கான்டினென்ட்லாம் காணப்படுதுன்னு பார்த்துக்கோங்களா, அதாவது இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த ரசல் வைப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர்லேருந்து அதுக்கு மேலே இருக்க லென்த்தில் கூட இருக்கணும் பார்த்துக்கோங்களேன். இந்த ரசல் வைப்பர் கடித்தோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன ஆகும்னா கடித்த இடங்களில் ரொம்ப மற்ற பாம்பு கடித்தா கூட அவ்வளோ ரத்தம் வராது, ரொம்ப ரத்தம் வந்து விடாமல் நம்ம கையிலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கணும் பாருவோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேரலிசிஸ், அதாவது முகம் செயலேருந்து போயிடும். நம்ம கண்ணிமைகள், கண்கள், அதாவது கண்கள்னால் அப்படி இல்லை வாய் பேச முடியாமல் அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அப்படியே கல் மாதிரி நம்ம மூஞ்சி ஆயிடும்னா பார்த்துக்கோங்க. எதுவும் நம்மளால் உணர முடியாது, நம்மளால் பேச முடியாது, அந்த மாதிரி ஆயிடுது தான் ஃபேஸ் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஆகுமா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து ரொம்ப இன்ஜூர் ஆகுமா. ஸோ அந்த அந்த பாய்சனால பார்த்தீங்கன்னா அந்த நியூரோடாக்ஸ்னால நம்மளோட கிட்னி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ஏன் கிட்னி கூட ஃபெயிலியர் ஆகலாமா, அந்த மாதிரி வந்து ஆகுமா. ஸோ இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கனால்தான் ரசல் வைப்பர் வந்து நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கு. அடுத்ததான் லிஸ்ட்ல இருக்க ரொம்ப டேஞ்சரஸான ஸ்னேக் பார்த்தீங்கன்னா பிளாக் மாம்பா. பிளாக் மாம்பா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்ரிக்கால தான் அதிகமாக காணப்படுது. இந்த பாம்பு வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப டார்க் பிளாக் கலர்ல இருக்கும், அவ்வளோ கருமையா இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, இதோட விஷம் பார்த்தீங்கன்னா அதோட நியூரோடாக்சின் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷம்னா பார்த்துக்கோங்களேன். அது நம்மளுக்கு அடித்தோடனே கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செத்துவோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே கூட நம்ம செத்துடலாம். ஏன்னா அதில் வந்து கடித்தோடனே நம்மளுக்கு என்னென்னலாம் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக வரும், நம்மளுக்கு வந்து அப்படியே மூச்சே அடிச்சு போன மாதிரி ஆகும். ஸோ அதனாலே வந்து நம்ம வேகமாக வந்து லங்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கடிச்சுனா நம்ம வேகமாகவே செத்துருவோம். அது மட்டும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து இதில் இந்த பாம்பு கடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா கார்டியோ வாஸ்குலர் கொலாப்ஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லை கார்டியோ வாஸ்குலர் ஹைப்போ டென்ஷன் ஆகும், அதாவது ஹார்ட்டில் வந்து லோ ப்ரெஷரில் வந்து இயங்கும். ஸோ இதனாலே வந்து கார்டியாக் அரெஸ்ட் அந்த மாதிரி வந்து டக்குன்னு கூட வரலாம். ஏன் இந்த பாம்பு கடிச்சு ஒரு நிமிஷத்துல கூட இறக்கலாம். அது நம்ம நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தான். ஸோ இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்க பிளாக் இது இருக்கிறதுனால இந்த பிளாக் மாமா வந்து நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்குது. அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க ரொம்ப டேஞ்சரஸான ஸ்னேக் என்னன்னு பாத்தீங்கன்னா மலாயன் ப்ளூ கிரேட். மலாயன் ப்ளூ கிரேட் வந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அதிகமாக காணப்படுதுன்னா பாத்துக்கோங்க. இந்த பாம்போடைய லென்த் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு கீழேயும் இருக்கு, ஒரு மீட்டருக்கு அதிகமாகவும் இருக்கு. ஸோ இந்த பாம்பு கடிச்சோடனே நமக்கு 8 மணி நேரத்துக்குள்ளே இறந்துடும். என்ன 8 மணி நேரத்துக்கு வர அவ்வளோ, அதுக்குள்ளே வந்து நம்ம ஈஸியாக மெடிக்கல் ஹெல்ப் வாங்கிடலாமே. ஸோ இது எப்படி டேஞ்சரஸாக இருக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இதில் தான் விஷயம் இருக்கு, இந்த பாம்பு கடிச்சோடனே நம்மளுக்கு பயங்கரமாக தலை சுத்தும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்படியாவது நம்ம தனியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மெடிக்கல் ஹெல்ப் கேட்கறது கஷ்டம். அதோட இன்னொன்று அதே அந்த தலை சுத்த நீங்கள் எப்படியாவது கால் பண்ணால் கூட அது வந்து அந்த பாம்பு கடிச்ச சில நிமிஷங்கள்லேயே உங்கள் கை கால் வந்து செயலிழந்துடும். ஸோ அதாவது என்ன, உங்களால் எழுதிக்கவும் முடியாது, ஏதாவது வந்து ஃபோன் எடுக்கிறக்கும் உங்களால் கை பிக்கப் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக இருந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் பார்த்துக்கோங்களேன். ஸோ அது செகண்டாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்து வந்து உங்களுக்கு நிறையா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏறி கை கால்லாம் அப்படி செயலந்து போய் தலை சுற்றி பயங்கரமாக எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்டென்ட்ல ஆனதுக்கப்புறம் அந்த 8 மணி நேரம் இல்லை அதுக்கு முன்னாடியே கூட உங்கள் ஹெல்த்தை பொறுத்து தான். ஸோ அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் மேபி இறந்துடலாம். இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கிறதுனால தான் இந்த மலாயன் ப்ளூ கிரேக் வந்து நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்கு. ஓகே கைஸ், நீங்களே ஆல்பமாக எதிர்பார்த்துருந்த அந்த டாப் 3 பிளேசஸ் வந்தாச்சு. இப்போ அந்த டாப் 3 பிளேசஸில் 3வது இருக்க அந்த டேஞ்சரஸான ஸ்னேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ப்ரௌன் ஸ்னேக். ஈஸ்டர்ன் ப்ரௌன் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஸ்திரேலியாலேயோ சதர்ன் நியூ கினியிலையும் வந்து அதிகமாக காணப்படுதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த பாம்பு கடிச்சோடனே நம்ம 20 25 மினிட்ஸ்க்குள்ளே இறந்துருவோமா. அது மட்டும் இல்லை, இந்த பாம்பு கடிச்சோடனே மற்ற பாம்புகளோட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகுமா, நம்மளுக்கு ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகிட்டு. ஆனால் இது கடிச்சோடனே நம்ம சில மணி நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமா. ஸோ இவ்வளோ வந்து ரொம்ப டேஞ்சரஸாக கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா யூஸ் பாருங்க, நீங்கள் வந்து பழைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவ்வளோ ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் வந்து போகிறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பாம்பு கடித்த சில நிமிஷங்கள்லேயே உங்கள் கண்ணெல்லாம் வந்து பிளர் ஆயிருமா. ஸோ வந்து உங்களால் எதையும் தெளிவாக பார்க்க முடியாது. இவ்வளோ பயங்கரமாக இருக்கனால தான் ஈஸ்டர்ன் ப்ரௌன் ஸ்னேக் வந்து நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. அதிகமா காணப்படுது. இந்த பாம்பு 15 மினிட்ஸ்ல நம்ம செத்துருவோம்னா பாத்துக்கோங்களேன்.
15 மினிட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து அதுக்கும் வந்து நம்ம 3-4 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் இந்த பாம்பு கடிச்சோம்னா நம்ம உயிர் வாழ்றதுலாம் பார்த்துக்கோங்களா, அவ்வளோ வந்து பயங்கரமான விஷயமா இருக்கும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 3-4 மீட்டர் லென்த்தில் இருக்கும், அதிகபட்சமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் லென்த்தில் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல பெரிய பாம்பு தான் வந்து, அது வந்து நம்மளுக்கு இதுலேருந்தே தெரியுது. இந்த பாம்புக்கு வந்து கடிச்சதுன்னா நிறைய வந்து சிம்டம்ஸ் ஆகுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுமா, ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அது கடிச்ச இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமாக வீங்கிடும், வீங்கிட்டு உங்கள் கை மொத்தமுமே பெருசாக வீங்கும், எக்கச்சப்பான். அதாவது உங்கள் சுத்தியில் எடுத்து ஒரு சுண்டு விரலில் வந்து போண்டி அடித்தா இப்படி இருக்கும், அந்த அளவுக்கு உச்சக்கட்ட பெயின் வந்து இந்த பாம்பு கடிச்சோன்னு இருக்குமா. ஸோ அவ்வளோ பயங்கரமாக இந்த பாம்பு கடிச்சோன்னு, ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த பாம்பு கடிச்சதுனா வந்து காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் பயங்கரமான இந்த சிம்டம்ஸ் இருக்கிறனால தான் வந்து இந்த பாம்பு வந்து இன்னும் வந்து ரொம்ப பயங்கரமாக டேஞ்சரஸாக இருக்குது. ஹார்ட் ரேட், அதாவது நான் சொல்லியிருக்கேன், ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமாக துடிக்கும். ஸோ அவ்வளோ வேகமாக துடிச்சாலே வந்து கொஞ்ச நேரத்தில் எப்படியும் இறந்துருவோம். ஸோ இவ்வளோ வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கனால தான் கிங் கோப்ரா வந்து நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்கு. ஓகே கைஸ், நீங்களா ஆகுமா இதை பார்த்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க டேஞ்சரஸான ஸ்னேக் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க அந்த ஸ்னேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்லேண்ட் தைப்பன். இன்லேண்ட் தைப்பன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா தான் காணப்படுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆஸ்திரேலியா தான் வந்து பயங்கரமான வெனமஸ் ஸ்னேக் இருக்க இடம். ஸோ இந்த ஸ்னேக் தான் பாத்தீங்கன்னா உலகத்திலே ஹைலி வெனமஸ் ஸ்னேக். இந்த விஷம் தான் உச்சக்கட்ட அளவு விஷம்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இந்த பாம்பு கழிச்சு நம்ம 45 மினிட்ஸ்ல இருந்துருவோம். என்ன இதுக்கு முன்னாடி கிங்கோப்ராலாம் வந்து 10-15 நிமிஷத்தில் வந்து செத்துருவோம், பின்ன எப்படி இது வந்து ஹைலி வெனமஸ் அப்படின்னு சொல்றேன் நீங்க என்ன கேட்கலாம். ஆனால் அந்த 45 நிமிஷத்துல நீங்க உச்சக்கட்ட வேதனையை அனுபவிப்பீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பாம்பு உங்களுக்கு கடிச்சோன்னா பயங்கரமா உங்க கை ஸ்வெல் ஆயிரும், கையை தூக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி வெயிட் எல்லாம் பார்த்துக்கோங்க, கையை உங்களால உணர முடியாது, நெக்ரோசிஸ் நடக்கும். அது நெக்ரோசிஸ்னா நம்ம வந்து செல்ஸ் எல்லாமே செத்துக்கிட்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமா அப்படி செத்துக்கிட்டே வந்துடும். நெக்ரோசிஸ் ஒரு பக்கம் நடக்கும், இன்னும் பாத்தீங்கன்னா யூஃபோரியா வந்து நடக்கும். யூஃபோரியானா ஒண்ணும் இல்லைங்க, அது வந்து கடிச்சோடனே நம்ம பல்ஸ்ரேட்லாம் வந்து அப்படியே உச்சக்கட்டத்தில் எகுருன்னா பாத்துக்கோங்க. அப்படியே சில நிமிஷத்துல வந்து நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட் மாதிரி ஆகும், அந்த கடிச்சோன்னா அதிர்ச்சியில மாதிரி உறைஞ்சிடும். அந்த அதிர்ச்சியில யூ கடிச்சிருச்சே அந்த ரொம்ப பயங்கரமா அந்த பல்ஸ்ரேட் ஏறும், அதுதான் வந்து யூஃபோரியான்வாங்க. அது நடக்கும். அது மட்டும் என்னன்னா கன்ஃபியூஷன் ஹைப்போடென்ஷன் நடக்குமா. ஹைப்போடென்ஷன்னா அதாவது நம்ம பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து ரொம்ப லோ ஆயிரும். கன்ஃபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல நம்ம பிரெயின் வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ணாது, என்ன நடக்குதுன்றது அந்த இதே வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியாம அந்த அளவு வந்து நம்ம பிரெயின் டேமேஜ் ஆயிரும். ஹைப்போடென்ஷன் அதான் லோ பிளட் ப்ரெஷர் ஆயிரும். ஸோ வந்து உடம்புல அப்படியே லோ பிளட் ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து பயங்கரமா நிறைய ஆர்கன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷம் அழிச்சிட்டு அந்த லோ பிளட் ப்ரெஷர் இருந்தாலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆர்கன்ஸ் இதாகும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு சித்திரவதை பண்ணி அவ்வளோ நம்ம மொத்த உடம்புமே அழியிற அளவுக்கு போகணும் பாருங்களேன், அவ்வளோ பயங்கரமா கடைசியா அந்த 45 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம இறந்துருவோம். இவ்வளவு வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கிறதுனாலதான் இந்த இன்லேண்ட் டைப்பன் வந்து நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. ஓகே கைஸ், இதை பத்தி தான் வந்து நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் இந்த வீடியோல. அதாவது இப்போ நான் வந்து சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்கிற பாம்புகள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் நேரடியா பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாம்பு ஒண்ணு வந்து உங்களை பாத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, நீங்க வந்து அங்க நீங்க இருக்க இடத்துல ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி போற அளவுக்கு வந்து கார் உங்க காரோ ஏதோ ஒரு நீங்க டிராவல் பண்ண வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் அந்த பாம்பு பார்த்தோம்னா ஐயோ நம்ம எப்படியாவது வந்து அந்த கார் நம்மளோட வெஹிக்கிள் போக முடியாதுன்ற ரொம்ப பயத்துல நீங்க அப்படியே இருந்துருவீங்களா, இல்ல எப்படியாவது வந்து நம்மளால தப்பிக்க முடியும்ன்ற அந்த ஸ்பிரிட்டோட இருப்பீங்களா, இல்ல உங்க என்ன எமோஷன் அப்படியே நீங்க டைரக்டா அந்த பாம்பு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நினைச்சு நீங்க என்ன எமோஷன்ல இருப்பீங்க அது கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.